ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அமர்ந்து ஓ பன்னீர்செல்வம் நடத்திய மௌன புரட்சி தமிழக அரசியல் களத்தையே கிடுகிடுக்க வைத்துவிட்டது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் அரியணையில் அமரப்போவது யார் என்பதுதான் இப்போதைய கேள்வி. சசிகலா முதல்வராக கூடாது என்று தொண்டர்கள் நினைத்தாலும் நிர்வாகிகள், அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று விரும்புகின்றனர். நான் முதல்வராக பதவியேற்பேன் என்று உறுதியாக கூறி வருகிறார் சசிகலா. அதற்கேற்ப காய் நகர்த்தவும் தொடங்கிவிட்டார். கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரிசார்ட்டில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்கின்றன. இங்கே பொழுதை போக்கி வரும் எம்எல்ஏக்களுக்கு வாய்க்கு ருசியான உணவு, கண்ணுக்கு குளிர்ச்சியான நடனம் என அனுபவி ராஜா அனுபவி என திகட்ட திகட்ட அளிக்கப்படுகிறதாம். எம்எல்ஏக்களின் செல்போன்கள் எல்லாம் டிடிவி தினகரன் கையில் இருக்கிறதாம். யார் கூடவும் பேசக்கூடாது என்ற கண்டிஷன் இருக்கிறதாம். சொர்க்கம் மாதிரி இருக்கிற நரகம் என்று புலம்புகின்றனர் எம்எல்ஏக்கள். சைவமோ அசைவமோ நல்லா சாப்பிடுங்க, கடல் உணவு விதவிதமா கிடைக்கிறதாம். ஆனால் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு போகாத எம்எல்ஏக்களின் பாடுதான் படு திண்டாட்டமாக உள்ளதாம். 30 மேற்பட்டவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு இருக்க முடியவில்லை என்று கூறி உண்ணாவிரதமும் இருக்கிறார்களாம். உற்சாகத்திற்கு போட்டிங் போகலாம், உடம்புக்கு இதமாக மசாஜ் செய்து கொள்ளலாம், ஜிம்மில் பொழுதுபோக்கை கழிக்கலாம் என உற்சாகமாகவே பொழுது போகிறதாம் பல எம்எல்ஏக்களுக்கு. மொத்தத்தில் இது ஆடம்பர சிறைதான். ஆனாலும் மிஸ்டர் ஆளுநர், இன்னும் ஒரு வாரத்திற்கு எதுவும் சொல்லாதீங்க, இப்படியே ஜாலியா பொழுதை போக்கிறோம் என்கின்றனர் ஒரு சில எம்எல்ஏக்கள். கோல்டன் பே ரிசார்ட் பக்கம் மற்றவர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறதாம் குண்டர்படை. ஊடகத்திற்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனாலும் ஒளிந்து மறைந்து சிலவற்றை கேமராவில் சுட்டு கொண்டு வந்து விடுகின்றனர். இன்னும் எத்தனை நாளைக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடப்போகிறாரோ தெரியவில்லை. உங்களுக்கு ஓட்டு போட்ட குத்தத்துக்கு எங்களை பரபரப்பாவே வச்சிருக்கீங்களே என்கின்றனர் வாசகர்கள். உங்களின் நிலை என்ன? கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.